கோவையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று சிகரெட் பஞ்சு கழிவுகளை மறுசுழற்சி செய்து பொம்மை தலையணை உள்ளிட்டவைகளை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. சிகரெட் ஃபில்டர் தயாரிக்க பயன்படும் செலுலோஸ் அசிடேட் என்ற மக்காத நெகிழி பொருள் நிலம் மற்றும் நீர் காற்றை மாசுபடுத்துகிறது. இந்த நச்சு கழிவுகளை மறுசுழற்சி செய்து பொம்மை தலையணை பாய் உள்ளிட்டவைகளை தனியார் தொண்டு நிறுவனம் தயார் செய்து வருவது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை அம்பத்தூரை அடுத்துள்ள ஐயப்பாக்கு பூங்காவில் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் சார்பில் 100 கலைஞர் பங்கு பெற்ற கிராமிய கலை விழா நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்று கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட கலைகளை கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, 4.5 ஏக்கர் பரப்பளவில் யோகா மையம், மூலிகை தோட்டத்துடன் கூடிய பூங்காவை உருவாக்கி ஐயப்பாக்கு ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணியை வெகுவாக பாராட்டினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் யானைகள் தேயிலை தோட்டங்களில் உலா வருவதும் பயிர்களை சேதப்படுத்துவதும் தொடர்கதையாகி வருகிறது. பந்தலூரில் இருந்து கேரளா செல்லும் பிரதான சாலையில் எலியாஸ் கடை என்ற பகுதியில் யானைகள் சாலையை மறித்து நின்றதை கண்ட வாகன ஓட்டிகள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அங்கு விரைந்த வனத்துறையினர் யானைகளை காட்டிற்குள் விரட்டியடித்தனர். யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் பேருந்து மற்றும் லாரிகள் இயற்கை எரிவாயு மூலம் இயங்க வைக்கும் புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உச்சத்தில் உள்ளதால் இயற்கை எரிவாயு மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர் அருகேயுள்ள உரக்கடத்தில் முதன்முறையாக ஏஜி ரதம் என்ற தனியார் நிறுவனம் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் எரிபொருள் செலவை 30% குறைப்பதோடு காற்று மாசு ஏற்படுவதை தடுக்க முடியும் என அந்த நிறுவனம் கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீழமுத்துக்காடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சாஸ்தார் ஐயனார் கோயில் உள்ளது. இங்கு கடந்த 50 ஆண்டுகளாகவே கோயில் திருவிழாவின் போது சப்பரம் இழுத்து செல்ல வழியில்லாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து பல இடங்களில் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்த நிவாரணமும் கிடைக்காததால் தற்போது வரை வயல்வெளியில் உள்ள சேற்றிலும் சகதியிலும் ஐயனார் சப்பரத்தின் வீதி உலா நடைபெற்று வருகிறது. தேர் செல்வதற்கான பாதையை அமைத்துக் கொடுக்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகும். சத்தியமங்கலம் அருகே மரவாரம் ஏற்றி சென்ற லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கரூர் மாவட்டத்தில் இருந்து தாளவாடியை அடுத்த ஆசனூருக்கு ஜெகதீஸ்வரன் என்பவர் லாரியில் மரத்தை ஏற்றி சென்றுள்ளார். இந்த நிலையில் ஆசனூர் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விபத்தில் சிக்கிய லாரியை மீட்டனர். பலத்த காயமடைந்த ஓட்டுநருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.